ஒன்றிய அரசு ஒரு ரூபாய் கூட கொடுக்காத போதும் யாரு கொடுத்ததுன்னா இந்த ஸ்டாலின் உங்களுக்காக கொடுத்தது. தேர்தல் வரப்போகுது, வாக்கு கேட்டு தமிழ்நாட்டு மக்களை சந்திக்கணுங்கிற பயம் கொஞ்சம் கூட இல்லாம ஒன்றிய அரசும் நிதியமைச்சரும் பாராமுகமாக இருக்காங்க. நலத்திட்ட உதவிகளையும் நிவாரண உதவிகளையும் வழங்குறத கடமையாக அதை ஏற்றுக்கொண்டு அத்தோடு நின்று விடாது. உங்களுடைய வாழ்க்கை மேம்படணும், உங்க குழந்தைகளுக்கு நல்ல சம்பளத்தோட நல்ல கம்பெனிகள்ல வேலை கிடைக்கணும். அந்த நோக்கத்தோட பல பெரிய நிறுவனங்களை இந்த பகுதியில கொண்டு வந்துகிட்டு இருக்கோம். கொரோனாவாக இருந்தாலும் வரலாறு காணாத புயல் வெள்ளமாக இருந்தாலும் மக்களுடைய துயரங்களை தீர்த்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மறுகட்டமைப்பு செய்ய ஒவ்வொரு தரப்பு மக்களுக்கும் தேவையான திட்டங்களை நிறைவேற்றுறதுதான் நம்ம திராவிட மாடல் அரசு. சும்மா பாதிக்கப்படும் போது மட்டும் பார்த்துட்டு போறவங்க நாங்க இல்லை. இறுதி வரைக்கும் உங்களோட இருந்து துயரங்களை துடைக்கிறதோட அடையாளம்தான் இந்த நிகழ்ச்சி என்பதை நான் பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன். இது எல்லாத்தையுமே ஒன்றிய அரசு ஒரு ரூபாய் கூட கொடுக்கல, அதுதான் முக்கியம். ஒன்றிய அரசு ஒரு ரூபாய் கூட கொடுக்காத போதும் யாரு கொடுத்ததுன்னா இந்த ஸ்டாலின் உங்களுக்காக கொடுத்தது, இந்த அரசு உங்களுக்காக கொடுத்தது. இது எல்லாமே தமிழ்நாடு அரசு மாநில நிதியிலிருந்து செஞ்சு தரப்படுது. ரெண்டு மாபெரும் இயற்கை பேரிடர் கடந்த மாசம் டிசம்பர் மாசம் சந்திச்சோம். இதனால ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்ய ஒன்றிய அரசு கிட்ட 37,000 கோடி ரூபாய் நிதியை நாம் கேட்டோம். ஒன்றிய அரசு கிட்ட இருந்து நிதி வரலங்கிறது மட்டும் இல்ல, தேர்தல் வரப்போகுத வாக்கு கேட்டு தமிழ்நாட்டு மக்களை சந்திக்கணுங்கிற பயம் கொஞ்சம் கூட இல்லாம ஒன்றிய அரசும் நிதியமைச்சரும் பாராமுகமாக இருக்காங்க. நாம இதை கேட்ட என்ன சொல்றாங்க, உங்ககிட்ட சாதுரியம் இருந்தா நீங்க சாதிச்சுக்கலாமே அப்படின்னு ரொம்ப ஆணவமா அவர் பேட்டி அளிக்கிறாரு. அது அவர் வகிக்கிற பதவிக்கு அழகல்ல. எங்க கிட்ட சாதனை இருக்கிறதுனாலதான் இந்தியாவோட தலைசிறந்த மாநிலமா தமிழ்நாட்டை மாத்தி காட்டி இருக்கிறோம். உலக புகழ்பெற்ற நிறுவனங்கள் பலவும் தொழில் நிறுவனங்களை தொடங்குறதுக்கு தமிழ்நாட்டை நோக்கி வராங்க. என்ன காரணம், எங்களுடைய வளர்ச்சியை பார்த்து தானே வராங்க. தமிழ்நாடு எல்லா துறைகளையும் முதலிடத்தை நோக்கி முன்னேறிட்டு இருக்கோம். அதுக்கு காரணம் திராவிட மாடல் அரசுடைய சாமர்த்தியம் தானே. ஒன்றிய பாஜக அரசோட இடைக்கால தடைகளையும் தாண்டித்தான் இந்த வெற்றியை பெற்றிருக்கிறோம். எத்தகைய இடர் வந்தாலும் யாரையும் எதிர்பார்த்து காத்திருக்காம மக்கள் பணியாற்றும் ஆட்சிதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. உங்களுக்காக களத்தில் இருக்கிற ஆட்சி தான் திமுக ஆட்சி. உங்க குடும்பங்கள்ல ஒருவனா இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்றும் இருப்பேன், இருப்பேன், இருப்பேன். நன்றி, வணக்கம்.